என்ன இது? இது டங்காய் தவேரா. அது தெரியுதுடி, அதுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னன்னு புரியா பேசிட்டு இருக்கீங்க? மத்தவங்க வாசிக்கிற மாதிரி வச்சா எனக்கு பேர் போயிரும்ல, அதனால புது டைப்பா வாட்ச் பழகிட்டு இருக்கேன். புது டைப் போடாங்க. சும்மா இருக்கண்ண, உங்களால முடிஞ்சா இப்படி உட்காந்து என் வாசி தந்தாப்ல வாசிங்க. இதுல என்ன வாசிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. புதுசா நீ ஒண்ணு எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம். உன் வாசிப்புக்கெல்லாம் நான் வாசிக்க முடியாது, என் வாசிப்புக்கு தான் நீ வாசிக்கணும். இப்ப நான் இதுல ஒரு பாட்டு வாசிக்கிறேன், எங்க கூட வாசி பார்க்கலாம். வாசிங்க. நான் என்ன வாசிக்கிறேன், நீ என்ன வாசிக்கிற? சரியா தான் வாசிக்கிறேன். நீ சொந்தமா வாசிக்காத, நான் என்ன வாசிக்கிறேன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிறியா? இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு, நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு. இதை ஒழுங்கா வாசிக்கலன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க. ஒழுங்கா வாசிடா. வாசிக்கிற சரியில வயிற்று தாண்ட குத்துவேன். என்ன வாசிக்கிற? பாடுவா. பாடுவா. நான் வேலை செஞ்சு முக்கிட்டு இருக்க வேலை பாடுறான். டேய் பாடுவா. நில்லா. டேய் சொன்னா கேளு. டேய் ஓடாத. அலோக்கி நிர்மலா ஓடாதடா, ஓடாதடா, நில்றா. டேய் டேய் நில்லு. ஒரு ஐஸ் கொடுப்பா. எனக்கு ஒரு ஐஸ் கொடுப்பா. ஐஸ் கொடுங்க. யாரு பாயா? நம்ம கசாப்பு கடை பாய். வாங்க பாய். என்ன புதுசா நம்மள தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? காலையில 11 மணிக்கெல்லாம் கறி எல்லாம் வித்து போகுது, அதுக்கப்புறம் ஒண்ணும் வேலை கிடையாது. சரி சும்மா தானே இருக்கோம், உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாமே உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க. நானா இங்க வரல, நம்ம தம்பி சொல்லிதான் உங்களை தேடி வந்திருக்கேங்கிற. ஓஹோ, அதாவது 11 மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க. நீங்க ஒண்ணு சும்மா கத்துற வேண்டாம், மாசம் மாசம் பணம் கொடுத்துருவேல. நீ பணம் கொடுக்கணும் பாய், கரியா கொடுத்துருங்க. கொஞ்சம் விட்டா நீ சங்கீதத்தை கருவாட்டுக்கே வித்துருடா. பாய், சங்கீதத்துல உங்களுக்கு முன்னர்வு உண்டா? ஓரளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு? எங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க. வா ரே வா. இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல் இருக்கு. நீ தாளத்தை தட்டி கெடுத்துறாத. பாடு பாயே. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்காது. பாலிருக்கி பழமிருக்கி. என்னடா இது? என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டுக்கு பால் இருக்கி பழம் இருக்குன்னு கூவி கூவி வித்திட்டு இருக்கான். பசி இருக்காது. பாயே, இந்த இறுக்கி வரிக்கெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். இப்ப நான் உங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கட்டுமா? கத்து கொடுங்க. இப்ப நம்ம ஆரம்பிக்க போறது வர்ணம். என்ன கலர்? ஊதா. ஓஹோ, பிடிக்குமா? பிடிக்கும். இப்ப நான் பாடுறேன், அதை அப்படியே நீ வாங்கி பாடு. கொடுங்க. கொடுக்குறேன். கோரி வர்ணம். எங்க பாடு? நின்னு கோரி வரணும். அப்படி விட்டு நின்னு கோரி வரணும். பாயே, நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா? அந்த கத்தியை கொஞ்சம் கொடுக்குறியா? இந்த கத்தி இல்லாம நமக்கு பாட்டு வராது. அப்ப சரி, கத்தி இல்லன்னு உனக்கு பாட்டு வராது, கத்தி ஓடவே பாடு. நின்னு கோரி வரணும். அப்படித்தான். நின்னு கோரி வரணும். கரிச்சட்டி மண்டையா, இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னடா. இல்ல அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்துவேன்? ஆடு வெட்டுறவன்,
மாடு வெட்டுறவன் கோழி வெட்டுறவனுக்கெல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இடமாடா இது? இவனுக்கெல்லாம் சங்கீதம் வருமாடா? அவன் பாடினது நீ கேட்டியா? நின்னு கோரி வர்ணம் கொத்துறான்டா. அவன் கொத்துற இடத்துல ரெண்டு மூட்டை சிமெண்ட் பூசணும். ஆமா, நீ என்ன கேட்டவங்கிட்ட கரியாவே வாங்கிக்கிறியா? அவனை வாங்கிக்கிறேன், வாங்கிக்கடா. நான் எதுக்கு வரச்சுன்னு கேட்டு அப்புறம் அடிங்க. எதுக்கிட்ட வர சொன்ன? தினமும் கறி குழம்பு வாய்க்கு ருசியா சாப்பிட்டீங்களே, அது யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? அந்த பாய் தான் கொடுத்தாரு, அதனாலதான் அவரை வரச்சுன்னேன். அட பரதேசி பயிலே, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கறி குழம்ப நான் கையால கூட தொட்டிருக்க மாட்டேன்டா. இவனுக்கெல்லாம் நான் சங்கீதத்தை எப்படா கத்து கொடுக்கறது? அவன் பாடினதை கேட்டியல்ல, நீயே சொல்லு. பாலிருக்கி பழமிருக்கி பசியிருக்கி கையில கல்லிருக்கி. நம்ம கச்சேரிக்கு போய் எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? அண்ணே, பொறுத்தா பூமியே ஆள் வரணே. எதுக்கு என்ன பிடிக்கிறீங்க? பொறுத்தார் பூமி ஆடுவான்னு சொன்னல, போய் ஆண்டுவா. நீண்டாடா என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க? அண்ணே, பொறுத்தார் பூமி ஆடுவார்னே, வாங்க அண்ணே. சரி வாங்க, எல்லாரும் ஆண்டு வருவோம். பாட ஸ்பீடா. ஐயோ, இங்க வருங்க. சபா, சரியான சந்திப்பு. என்ன தம்பி, செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு சைலண்டா வர்ற? இதான் அவன் வேலை இல்ல. கையை விடு சார், நானே வரேன். விட்டு சார், அவன் ஜெயில் தெரியும், போயிடுவான். வேற எப்படி எடுத்துட்டு போக சொல்ற? காலை புடிச்சு தர தரம் எடுத்துட்டு போனா சந்தோஷமா இருக்குமா? எங்களுக்கு பின்னால வாயில துணி வச்சு அழுது போடுறான் பாருங்க. அவனை நாலு போறீங்க சார். கையெடுத்து கூப்பிடுறீங்க. சார், என்னையா? கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா? எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற? புஸ்தகம் எழுத போறேன். புஸ்தகம் நீயே எழுதுற? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஜெயில இருக்கும்போது புஸ்தகம் எழுதலையா? அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க. ஏன், நான் தலைவராக மாட்டேனா? தலை வேற, நீ வேறையாத்தான் இருக்கிற. ஆமா, உன் புஸ்தகத்துக்கு பேர் என்ன? கம்பிகளுக்கு பின்னால் ஒரு கானக்குயில். அந்த கானக்குயில் யாருப்பா? நான் தான். அது தப்பு, அப்படி வைக்காத. நான் சொல்ற மாதிரி வை. சொல்லுங்க. கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு, அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு. சத்திய சோதனை புஸ்தகம் எழுத போறாரு. நீயே ஒரு சொறி நாயி, ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயையும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி, நீ புஸ்தகம் எழுத போறியா? வாங்க அந்த பக்கம். ஏட்டையா, இவர் தொந்தரவு தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வேற ரூமுக்கு மாத்துங்க. என்னது ரூம் மாத்தணுமா? ஏண்டா, இது என்ன லாஜா? அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு அவர்கிட்ட சொல்லி அவரே ரூம் பாயா? டேய், வாடா அந்த பக்கம். வீட்ல பொண்டாட்டி தொல்ல, இங்க வந்தா உங்க தொல்ல, ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்ல, இப்படி ஏன் ஆளாளுக்கு தொல்ல பண்றீங்க? ஏற்கனவே நான் வந்து போறீங்கய்யா. சரி சரி தம்பி, எல்லாம் இவனால வர்றதுப்பா. இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு தொல்ல கொடுத்துட்டே இருக்கான், உள்ள வந்தாலும் தொல்ல கொடுக்குறான். இவன் ஒரு பெரிய மேதாவி மாதிரி, இவனால எப்பவுமே பிரச்சனை தான். இங்க பாரு தங்கராசு, உன் பாட்டுல எங்க நிலைமைய அப்படியே புட்டு புட்டு வச்சிட்டியே. இத மேலிடத்துல சொல்ல, எங்களுக்கு நாதியே இல்லையே. எங்களுக்கு தான் இல்ல, எங்க பிரச்சனைகளை சொல்லி அமைச்சர்ட்ட மனு கொடுக்காம இருந்தோம். நீங்க என்னடா அதுக்குள்ள பிடிச்சு உள்ள தள்ளிட்டீங்க? நீங்க எல்லாம் அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட போறதால சொன்னாங்க. நாங்க எங்க கருப்பு கொடி காட்டுறது? இவரை தான் தூக்கி காட்டணும். நீங்க வந்து ரொம்ப சகப்பா. சுமாரா, நாங்க சொல்லலான்னுதான் இருந்தோம், எங்களை பிடிச்சு உள்ள வச்சிட்டீங்களே. எங்களை வெளியில திறந்து விடுங்க, உங்க பிரச்சனையும் சேர்த்து நாங்க சொல்றோம். அப்படியா, கருப்பு கொடி காட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு தாராளமா வெளியே போங்க. அண்ணே, இவர் தானே போலீஸ். இல்லடா, இதாண்டா போலீஸ். அப்ப நம்ம ரெண்டு பேரும் கைதி என்ன? டேய் சுமாரா, எழுதி தரேன், தரங்க சார். சீக்கிரமா வேலைய பாருங்கடா. டேய் இல்லடா. ஏய்யா, ஏனா உங்களுக்கு இந்த பக்கம் வழி இல்ல? அந்த பக்கம் வேலை எல்லாரும் இந்த பக்கம் தான் செய்றாங்க. நாங்க மட்டும் அந்த பக்கம் போய் என்ன வேலை செய்யறோம்? வேலையா? இங்க என்னடா உனக்கு வேலை? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு இங்க வேலை கிடையாது. போப்பா. ஐயா, இருங்க இருங்க. டேய், நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோமே அது சொல்றாரா? ஐயா, நீங்க தப்பா எடுத்து கூடாது. கச்சேரி வாசிக்கிறது கூப்பிட்டாங்க, போனா புடிச்சு போட்டாங்க. என்ன பண்றது? மூஞ்சி பாருங்க, சங்கீதத்துக்கு இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அடுப்போது கூட தெரியாது. ஆனா தபேலா வாசிக்கிறானே? சும்மா இருங்க, நானாவது தபேலா வாசிச்சேன். இவர் ஹார்மோனியம் வாசிச்சாரு, நல்லா இல்ல, குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா நாயே, நான் ஒன்ன சொன்னா பதிலுக்கு நீ என்ன சொல்லணும்? சொல்லலாமா? நான் ஒன்ன என்ன சொல்லுவேன்டா?
ஐயா 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 ஐயா, இந்த நாயால உங்க அருமை தெரியாம உங்களை சப்பு சப்புன்னு அப்பிட்டையா? அதெல்லாம் தெரியண்டா, அவ்வளவு போகலாம். ஐயா, ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம், ஒரே நாள்ல திரும்பி வந்தோம். இப்ப எங்களுக்கு வேலை, ஜெயிலுக்கு போனவங்களுக்கு இங்க வேலை கிடையாது, போகலாம். இருங்க, அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க முடிவு பண்ணிட்டீங்க? ஆமா. அப்ப எங்களுக்கு வேலை தர முடியாது. எடுற கையா, எடுற நாய, இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவனுக்கு ஒரு வெள்ள வேட்டி, வெள்ள சட்டை, வெள்ள தலை வேற. ஏயா, இப்படி கடனுக்கு தின்னே உடம்பு வளர்க்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஆமாண்டா, இந்த ஊர்லயே இவர்தான் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு. இதுல நாங்க கடனுக்கு சாப்பிட்டுதான் உடம்ப வளர்த்துட்டோம். சாப்பிட்டது போண்டாட்டி. என்ன சொன்ன? அது ஊசி போனது. ஊசி போன போண்டாவா? அந்த ஊசி போன போண்டாவை தின்னே இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குது. நான் மட்டும் சாப்பிட்டேன். என்னது? என்னைக்கு சாப்பிடலாம்? என்ன சொன்ன? ஐயோ, நீ போலீஸ் ஒளியாம் பாரு, அந்த பெருச்சாய் மண்டையில சுடு தண்ணி புடிச்சு ஊத்தியா? அப்ப நான் வரட்டுமா தம்பி? வாங்க, ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் தம்பி. ஏங்க? உங்களை அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்க ஐயா. அச்சுஜோ, அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. எதுக்குங்க? என் சொந்த ஊரு, அந்த தண்ணி இல்லாத காடு தான் போங்களேன். இங்க பாருங்க, உன் தலைய பார்க்கும் போதே நினைச்சேன் உங்க ஊர் தண்ணி இல்லாத காடா தான் இருக்கும்னு. சும்மா விளையாடாதீங்க தம்பி, இவ்வளவு பெரிய மைதானத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படி விளையாடாம இருக்க முடியும்? தம்பி, ஒரு பந்தாடு வீசி பாத்துறேன். சரி, வரேன் தம்பி. தம்பி, ஒரே ஒரு நிமிஷம். சார், ஏன்ட்டு சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணும் இல்ல, என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க, அடுத்து வர்றவங்கள கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கறேன். சரி, வரேன் தம்பி. ஆமா, நீங்க போங்க, இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், இவர் பாத்துக்குவாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். டேய் பண்ணி, பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசிக்கிறதா? ஏன் தம்பி இல்ல, அவர் என்ன ஊமையா? என்ன எடுக்கிறதாலே முந்திரி கொட்ட மாதிரி முந்திர? ஏன் எங்களுக்கு வாய் இல்லையா? இந்த பாரு, வாயிலேயே ஊத்திடுவேன். ஏடா, இப்ப எங்கடா என்ன கூட்டிட்டு போற? இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது, எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டி போறேன். சரி, பொட்டிங்க ஐயமா என்ன எங்க இப்ப கூட்டி போற? நம்ம கடைக்கட பாய்த்தா? ஏன் அந்த பாய் சங்கீதத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரா? அவருக்கு வர நேரம் இல்லையா? நம்ம போய் அங்க வாய்ச்சி கொடுத்தோம்னா அவரும் கறியை வித்து மாதிரியா இருக்கும், நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும். நான் வரமாட்டா, நான் ஒரு சங்கீதம் வித்துவான், என்ன ரேஞ்சில பாடின வாய் இது? இந்த வாய 500 ரூபாய் கறிக்கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் அடகு வச்சிடலாம். புரியுதுல? வாங்க. அடே குருதேவரா, வாங்க வாங்க வாங்க. வாடா, நீயும் வந்து உட்கார்ந்து வாசி. பாய், சொல்லுங்க, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க பாடுங்க? பாய், நான் சொன்னது அந்த கறி இல்ல, அடி வயிற்றிலிருந்து வருமே அந்த கறி. அந்த கறி, இந்த கறி ஒண்ணுதான். எங்க சொல்லுங்க. பாய், அரை கிலோ கறி கொடுங்க, கூடவே ஈரல் சேர்த்து போடுங்க. இத பாருங்க, கொஞ்சம் இருங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டு வரேன். ஏடா, இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டை வச்சு வித்துக்கிட்டு இருப்பா, அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? நல்லா இருக்குடா, இப்பதான் ஒருத்தி வந்து அரை கிலோ கறி கொடுங்க பையன்னு கேட்டிருக்கா, அடுத்த வந்து கால் கறி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் கிட்னி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் மூளை இருக்கான்னு கேட்பான். இவங்களுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏன் மூளை போயிடும்? நல்லா இருக்குடா இன்னைக்கு சங்கீதத்தோட நிலைமை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கண்ணே, கடன் வாங்கிட்டு இருக்கோம்ல. குருவே, இப்ப ஆரம்பிங்க, முதல்ல நின்னு கோரி வரமே ஆரம்பிச்சிருங்க. நின்னு கோடி? நின்னு கோடி வரணும், நின்னு கோரி வரணும், நின்னு கோரி வரணும். சங்கீதம் அவருக்கு என்னன்னு தெரியுமாடா? உலகம் சுட்டு போடுற சங்கீதம் வராதுரா. கறி கறி வந்து சங்கீத கொல்லணும், கறிய கொத்துறா, சங்கீத எல்லாம் கொத்தாதுரா. சை, டேய், தவறு எடுத்து வரா. பாய், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் போன என்ன, நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க. நின்னு கோரி வரணும், நின்னு கோரி வரணும். என்ன பிரமாதம்? ஒரு அரை கிலோ போடுங்க. ஏண்டா, வேலை இல்லைன்னதுக்காக முதலாளின்னு கூட பார்க்காம கண்ணத்துல அரைஞ்சல்ல, அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா? இவனுங்களை விடாதீங்க சார். ஓஹோ, எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா? ஆமா ஐயா. எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்காரு. ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்தா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. என்னது அவர் பேசுறது? இவனுக்கே புரியல,
ஏயா, ஈரான்ல இருந்து ஒரு மந்திரி டெல்லிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில திண்ணையில உட்கார்ந்து இருக்கிற எங்களே அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம். ஓஹோ, தலைவருக்கு ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க, மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா? ஏயா, கள்ளச்சாராயங்க ஆச்சரவன் கலப்படம் செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா உள்ள முடிச்சு வைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம் சார். சுமாரி சார், இவங்க இப்படித்தாண்டா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல, இவங்களும் வாயால பேசுறது இல்ல. ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்து விளையாண்டு விளையாண்டு விளையாண்டுறாங்கடா. ஐயா, என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்க மாட்டேன். கைகால பாயிருச்சு. இவன் என்னமோ புதுசா ஒரு கதையை சொல்லி ரொம்ப குழப்பறானே. நான் தான் சொன்னல்ல? ஆமா சொன்னேன். ஃபாரின் மந்திரிங்க வர்றாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம உள்ள முடிச்சு போடுறாங்க, அது ஃபாரின் கேஸ். நீ இவர் அடிச்சது சொல்ற, இது லோக்கல் கேஸ்ரா. கொஞ்சம் சார், கொஞ்சம் ஏன் சார், ஒரு மனுஷன ஒரு தடவை சப்புன்னு அப்புனா என்ன தண்டனை? ஜெயில் தண்டனை. இன்னொரு தடவை சப்பு சப்புன்னு ரெண்டு தடவை அப்புனா அதே தண்டனை தான். அப்போ ரெண்டாவது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா? நின்னு கோரே வரணும் வரணும். கொடுக்காப்பிளே சஞ்சய் ஜோசப் ஐயா, பாருங்கடா பஸ் வர போகுது, ரெடியா இருங்க. குருவே குருவே குருவே, வணக்கம் வணக்கம், ஆசீர்வாதம் பண்ண குருவே. வாழ்க வாழ்க. என்ன குருவே, ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றியா? குருவே, நின்னு குறை கத்துக்கிட்டேன்ல, அதே சாதகம் பண்ணிட்டு இருந்தேன். மாசத்துல நாலு கச்சேரி, இவங்களா பக்கவாதிய கோஷிங்க. இந்த பல பட்டறைகள் எல்லாம் உனக்கு பின்வாசிப்பா? ஆமா குருவே, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ல, எல்லாம் உங்க தயவுதான். ஆமா, நீங்க எங்க புறப்பீங்க? நாங்களும் கச்சேரிக்குதான். வாத்தியங்களா காணும் பின்னாடி வருது. வாத்தியங்களா அங்கேயே இருக்குது. இன்னொரு வித்தியாசம், நீங்க மேடை போட்டு வாசிப்பீங்க, நாங்க உள்ள போனா அவங்க வாசிப்பாங்க. நாங்க மேடை ஏறி வாசிக்கிறோம், நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க. ஆக ரெண்டு ஒண்ணுதான் சொல்லுங்க. இப்ப பிஸியா இருக்கீங்க. என்ன இல்ல, ஒரு கையில மல்லிகைப்பூ ஒரு கையில பிஸ்லரி பாட்டில், சுத்தமா இருக்கணும் இல்ல? ஆமா, ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல. பை, அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க. டேய் வேணாண்டா, தொண்டை கட்டிக்கு போதே. கேப்பமே, சரி பாடுங்க. நின்னு கோரே வரணும். இவன் திருந்தவே இல்லடா, கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான். நீ பாடு. எங்கயோ கறி குத்திட்டு இருந்தவன்லாம் என் முன்னால நின்று பாட ஆரம்பிச்சாண்டா. அவன் நேரம் என்ன கீழ் நிக்கிறாங்க? நம்ம நாட்டுல கீவுக்கு என்ன பஞ்சமாடா? மண்ணனுக்கு நிப்பாங்க, பாமாயிலுக்கு நிப்பாங்க, அரிசிக்கு நிப்பாங்க. ஐயா, இது என்னையா கீவுல நிக்கிறாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்துல இருந்து நிலப்பட்டா குடுக்கறாங்க, அதுக்கு தான் இந்த கியூ. அது நம்மளுக்குல வேற யாருக்காவது இருக்கும். நம்மளும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம்ல. டேய் சொன்னா கேடுறா, வாங்க. டேய் சொன்னா கேடுறா. டேய் வேணாண்டா. அண்ணப்பன் வணக்கம். காலையில இருந்து நிக்கிறோம்ல, தெரியலையா? நாங்களா எழுச்சி வாங்கலாம். ஐயா, நீங்க போய் ஜெயிலுக்கு போனீங்க? நான் ஜெயிலுக்கு போல. என்ன, எங்க அப்பா தான் போனாரு, அவர் செத்து போயிட்டாரு, எனக்கு கொடுக்குறாங்க. பாத்தியாடா, இவங்க அப்பனுக்கு இவன் கொல்லி கூட போட்டிருக்க மாட்டான். இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நிலவாயம் கொடுக்குறான். இவங்க அப்பனுக்கு 6 அடி, இவனுக்கு 2.5 அடி. காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடல, பசி தாங்க முடியல. பாடா, ரெண்டு இட்லி சாப்பிட்டு வரலாம். என்ன இப்படி பசிய பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்ட வாங்க முடியாது. போங்க. இதுக்கு வருதுரா, ஓடி போயிட்டு வந்துடா. நீங்க இதுக்கு போனீங்கன்னா அப்புறம் கியூல நிக்க முடியாது, அப்புறம் எனக்கு மட்டும் தான் பட்டா கொடுப்பாங்க. தாய்க்குளம் எல்லாம் கொஞ்சம் வேகமா நடங்கலாமா? ஓடாமண்ட. ஜெயிலுக்கு போனதை பத்தி கேவலமா பேசுனீங்களே, இன்னைக்கு பாத்தீங்களா நமக்கு பட்டா கிடைக்க போகுது. கிடைக்கிட்டேன் கிடைக்கிட்டேன். அண்ணா, உங்க தலையிலே இவ்வளவு நிலம் இருக்கு, அப்புறம் புதுசா எதுக்கு நிலம்? அரசா கிடக்குதே, இந்த நிலத்திலேயே நல்லா விவசாயம் பண்ணலாமே, அப்புறம் எதுக்கு என்ன நிலம்? ஓ, பேசாம வரமாட்டியா? போய போடா புண்ணாக்கு. அப்பா, கிட்ட வந்துட்டோம், நிலம் கிடைச்சிரு. ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், ஐயா வணக்கம்ங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நம்ம அரசாங்கம் நிலம் கொடுக்குதுங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா உலகத்திலேயே எந்த அரசாங்கமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நிலம் கொடுக்கறது இல்லைங்க. ஐயா, ஒரு சின்ன விண்ணப்பம், ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே, அத நஞ்சா எங்கள்ட்ட கொடுத்துருங்க, அத நாங்க ரெண்டு பேரும் சமமா பங்கு போட்டுக்கிறோம். ஆமா, இந்த நிலமெல்லாம் கொடுக்குறீங்களே, அது வந்து நஞ்சையா குஞ்சையா? ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே. குழா வச்சு கொடுப்பீங்களா, குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா?
ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க, நீங்க பலாறு கொடுக்கறீங்களா? பேர் என்ன? பழனிசாமி. நானும் தாங்க. எந்த ஊரு? இதே ஊர் தானுங்க. தாலுக்கா? இதே தாலுக்கா தானுங்க. எந்த வருஷம் ஜெயிலுக்கு போனேன்? போன மாசம்ங்க. போன மாசமா? எத்தனை நாள்? ஒரே நாளுங்க. சாயந்தரமா விட்டுட்டாங்க. தம்பி, சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போன தியாகிகளுக்கு மட்டும்தான் நிலம் கொடுக்கறோம்ப்பா, உங்களை மாதிரி கேடி பசங்களுக்கு இல்லப்பா. அப்புறம் படா, நான் அப்பவே சொன்னேன் நமக்கு எல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு. இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சு எனக்கு காலெல்லாம் வலிக்குது. என்ன ஒண்ணுக்கு போக விட்டியா? சீக்கிரம் டீ குடி குட்டியாடா. அது மட்டுமா, இந்த தேங்காய் தலைய மாங்காய் தலையும் கிட்டலாம் என்ன பேச்சு வாங்க வச்சுட்டியாடா? இந்த மாதிரி இந்த பகையா தலைய அறையா? நீயும் நாய் மாதிரி நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணா போலீஸ் நாய் பிடிக்காதுன்ன நம்மள, அதனால இப்பவே பிஸ்கட்டை போட்டு நான் பறக்கிறோம். டேய், நீ மட்டும் பழக்கப்படி தப்பிச்சுன்னு நான் மாட்டிக்கணுமா? நானும் போடுறேன். என்ன அறிவு, எத்தனை வாட்டி போடுறோம் அத்தனை வாட்டி நம்ம பிடிக்காது. நம்ம எத்தனை வாட்டி போடுறோம்னு கணக்குல வச்சுக்க, நாய் கணக்க மறந்துட போதுரா? பாட்டு கச்சேரி கேவலமா போச்சா? டேய், மேடையில கச்சேரி வாச்சாலும் தெருவில கச்சேரி வாச்சாலும் கேக்குற ஜனங்கள்லாம் ஒண்ணுதான். ஜனங்க கிட்ட மட்டும் நீ தப்பு பண்ணுன, உன்னை மேடை விட்டு கீழே இறக்கி நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க. அது சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு அப்பாப்பி உட்கார வைப்பாங்க. வர வர மியூசிக் டைரக்டர்னா அவ்வளவு கேவலமா போச்சு. ஆவுன்னா ஆளுக்கு ஒரு அருமணி பட்டி வாங்கி வச்சுக்கிட்டு நான்தான் மியூசிக் டைரக்டர், நான்தான் மியூசிக் டைரக்டர்ங்கிறானுங்க. வாசிடா நாய், நாய், நாய் வாசி. கவலைப்படாதீங்க. முதல்ல அது பிடிக்கும், அப்புறம் நாங்க பிடிப்போம். என்னடா சாணியில விரட்டி தர மாதிரி சப்பு சப்புன்னு தட்டுற? ஒரு தமிழ் சினிமாவில ஒரு போலீஸ் நாய் ஓடி வந்து திருடனை பிடிக்க போகுது, அப்ப எப்படி வாசிப்ப? ஒரு பரபரப்பு வேண்டாம், ஒரு துருதுருப்பு வேண்டாம். இப்ப பாருங்க. பழமொழி சொல்லுவாங்க, பன்னியோட சேர்ந்த கண்ணும் கெட்டு போகும்னு. அது சரியா போச்சு.
நீ ஏன் அழுகுற? நான் திருடவே இல்லை, என்ன புடிக்கறாங்க? உன்னை திருடாமலே புடிச்சிட்டாங்கன்னா அப்ப நானு போலீஸ்காரனே அடிக்கிற அளவுக்கு துடிச்சு வந்துருச்சான்.